அனைவருக்கும் வணக்கம். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற இந்த ரஃபேல் விமானம் பிரான்சிலிருந்து நேற்று வெற்றிகரமாக ஒரு கேம் சேஞ்சர் என்ற தோரணையில் அம்பாலா வந்து வாட்டர் செல்யூட்டுடன் இறங்கியது. இதை நம் பாரத பெருமக்கள் அனைவரும் வரவேற்று மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த ரஃபேல் எதிரிக்கு ஒரு சிம்ம சொப்பனம். இந்த ரஃபேல் விமானம் பிரான்சிலிருந்து நேற்று வந்து இறங்கியது. வரும்பொழுது ஐக்கிய அமீரகத்தில் இறங்கி ஓய்வெடுத்து அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப அம்பாலாவில் வந்து இறங்கியது. மொத்தம் 7000 கிலோமீட்டர் தூரம் பறந்து வந்து ஒரு பறவை போல வந்ததாக கூறினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த 5 பறவைகளும் அம்பாலாவில் அமர்ந்து கொண்டு நம் பாரதத்தை காப்பதற்கு தயாராக இருக்கின்றன. தென்சீன கடலிலும் அரபிக்கடலிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக சைனா பல போர்க்கப்பல்களையும் விமானங்களையும் பயிற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்ற இந்த சைனாவிற்கு ஒரு அதிரடியாக இந்த ரஃபேல் விமானம் உள்ளது. 4.5 தலைமுறை கொண்ட இந்த விமானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது இரட்டை என்ஜின் கொண்டது. இந்த விமானம் 30,000 அடி மேல் பறக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. மேலும் இது நமக்கு பிரான்ஸ் வழங்கியது என்பது மிகவும் பெருமையாக உள்ளது. இந்த ரஃபேல் விமானம் வந்தவுடன் எதிரிகள் மிகவும் உஷாராகிவிட்டார்கள். இந்த ரஃபேல் விமானமானது 30,000 அடிக்கு மேல் பறந்து எதிரிகளிடம் வரக்கூடிய ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. மேலும் எதிரி நம்மை தாக்கினால் அந்த ஏவுகணை வழிமறித்து சாகசம் செய்யக்கூடிய இந்த ரஃபேல் விமானம் மிகவும் பெருமைக்குரியது. இந்த விமானத்தை நாம் நேற்று அம்பாலாவில் மகிழ்ச்சியுடன் வரவேற்றோம் என்பது ஒரு பெரிய சரித்திரமாகும். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த். நன்றி. வணக்கம்.